தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. நாகர்கோவிலில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர், ஊர்காவல் படையினர் உட்பட 60க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இதுவரை 600 தாண்டி உள்ளது. நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் தற்காலிக காய்கறி சந்தை அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2 வியாபாரிகள் 10 கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து சந்தை மூடப்பட்டது. சந்தையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர், வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் என அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள், ஊர்காவல் படையினர், வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் உட்பட மொத்தம் 60க்கும் மேற்பட்டோர்களுக்கு கொரோனா உறுதியானது. மாநகராட்சியின் கண்காணிப்பு இல்லாததால் மக்கள் சமூக இடைவெளியின்றி அதிகமாக கூடினர். கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து சென்னை முழுவதும் கொரோனா பரவியது போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவியிருக்குமோ என அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சந்தைக்கு வந்து சென்றவர்கள் யார், அவர்களின் தொடர்பு வைத்துள்ளவர்கள் யார் என்பதை எளிதில் கண்டறிய முடியாத நிலை உள்ளதால் மாநகராட்சி நிர்வாகம் திணறி வருகிறது. இதனால் நாகர்கோவில் மாநகர மக்கள் இச்சம்பவத்தால் மிகவும் பீதியடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வடச்சேரி காவல் நிலையம் மூடப்பட்டது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.